தமிழ் சினிமாவில் படங்களின் எண்ணிக்கையால் ஒவ்வொரு வாரமும் பல படங்கள் வெளியாகி வருகிறது. வழக்கமாக இந்த மாதம் பள்ளிகள் திறக்கும் என்பதால் குறைவான படங்களே வெளியாகும். ஆனால் இந்த வருடம் முதல் வாரம் 10 படங்களும் இரண்டாவது வாரம் 4 படங்களும் வெளியானது. இந்த வாரம் ஜூன் 23 தேதி சிம்புவின் அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் படத்துடன் ஜெயம் ரவியின் வனமகன் படமும் வெளியாகியுள்ளது. ஜூன் 30 தேதி கௌதம் கார்த்திக் நடிக்கும் இவன் தந்திரன் படமும் செல்வராகவனின் நெஞ்சம் மறப்பதில்லை படமும் வெளியாக உள்ளது. பிரபலங்கள் நேராக ரசிகர்களை பார்த்து பேசுவது போய் சமூக வலைதளங்கள் மூலம்தான் ரசிகர்களுடன் அதிக இணைப்பில் இருக்கின்றனர். அந்த வகையில் ஃபேஸ்புக் பக்கத்தில் 10 மில்லியன் ரசிகர்களை ஆசை நாயகியாக வளர்ந்திருக்கிறார் நடிகை மியா ஜார்ஜ். மலையாள சினிமாவில் டாப் நடிகர்களாக மம்முட்டி மோகன்லால் ஃபேஸ்புக் பக்கத்தில் கூட இவ்வளவு ரசிகர்கள் இல்லை. துல்கர் சல்மான் 4.9 மில்லியன், மோகன்லால் 4.3 மில்லியன், மம்முட்டி 3.6 மில்லியன், பிருத்திவ்ராஜ் 3 மில்லியன். அதிக ரசிகர்களை கொண்ட நடிகை நஸ்ரியாவின் ஃபேஸ்புக் பக்கத்தில் 7.6 மில்லியன். 10 மில்லியன் எட்டியதையொட்டி மியா ஜார்ஜ் தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் ரசிகர்களுக்கு தனது நன்றியை தெரிவித்துள்ளார். ரேப் பாடகர் யோகி பி நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் புத்துணர்வுடன் தன் இசை பயணத்தை தொடங்கியுள்ளார். அவர் ஒரு இணையதள பேட்டியில் பேசிய போது, நான் ரசிகர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், எனது உடல்நிலை சரியில்லாமல் போனதாலும் என் அம்மா இறந்ததாலும் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை, அதிலிருந்து வர 3 வருடங்கள் ஆகிவிட்டது என பேசினார். விவேகம் படத்தில் அனிருத் இசையில் நான் பாடியுள்ள ரேப் மிக நன்றாக வந்துள்ளது, நானும் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், எனக்கு மிகவும் பிடித்த விதமாகவும் உற்சாகம் தரும்படியும் அமைந்துள்ளது. அனிருத் பற்றி சொல்லியே ஆக வேண்டும், அவர் இசையாகவே வாழ்ந்து வருகிறார். விவேகம் பாடலை எப்படி இருக்கிறது என எல்லோரிடமும் கேட்டு கேட்டு அழகாக கொடுத்திருக்கிறார். மெல்லிசையில் புது வார்த்தையாக மின்னிசை என்பதை சேர்த்துள்ளேன். அனிருத்திற்கு மின்னிசை இளவரசர் என வாழ்த்துகிறேன். சிறு வயதிலிருந்தே அஜித் சார் படங்களில் பாட வேண்டும், நடிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அவருடைய நடிப்பு வேர்ல்ட் கிளாஸ். அவர் ஹாலிவுட் லெவலில் ஆர்டிஸ்ட். அவர் ஒரு கிளாஸ், அவர் ஒரு மாஸ். அனிருத் போஸ்டருக்கு அஜித் ரசிகர்களும் தல வெறியர்களும் இவ்வளவு ஒரு வரவேற்பு கொடுப்பார்கள் என நினைக்கவில்லை. அவர்கள் இருவருக்கு எனது நன்றிகள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அஜித் சார் பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.